வேண்டாம் கடாசுரா, இந்த மணியை எடுத்து செல்லாதே. நான் சொல்வதை கேள், விட்டுவிடு. இல்லை இல்லை இல்லை, அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது. என்ன செய்வது? இந்த மணியை வைத்து கடாசுரன் இந்த ஜகத்தில் உள்ளவர்களை தன் வசப்படுத்தி அழித்து விடுவானே. நான் உடனே பாலகணேசரை நோக்கி எனது யாகத்தை தொடங்கியாக வேண்டும். ஓம் கண் கணபதியே நமக. 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 பிரபு, என்னவாயிற்று முனிவரே? எதற்காக என்னை அழைத்தீர்கள்? பிரபு பிரபு, நான் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன் பிரபு. தவறா? தாங்களா? ஆமாம் பாலகணேஷா, தாங்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் அந்த சிந்தாமணியை என்னிடம் கொடுத்தீர்கள். ஆனால் நான் அந்த அற்புத சக்தி கொண்ட சிந்தாமணியை எனது கழுத்தில் நான் அணிந்திருந்தேன். அதில் என்ன தவறு இருக்கிறது முனிவரே? தாங்கள் நிலையில் யார் இருந்தாலும் அதை தான் செய்திருப்பார்கள். இல்லை இல்லை பாலகணேஷா, நான் அந்த மாலையை எனது கழுத்தில் அணியாமல் இருந்திருக்கலாம். அது அனைவரும் பார்க்கும்படி இருந்ததால் இப்பொழுது எனக்கு இந்த நிலைமை வந்து நேர்ந்து விட்டது. நிலைமையா? எந்த நிலைமை வந்து விட்டது முனிவரே? என்னால் அந்த மணியை காப்பாற்ற இயலவில்லை. என்னை மன்னியுங்கள், நான் அதை காக்க தவறிவிட்டேனே. கடாசூரன் அந்த சிந்தாமணியை எடுத்து சென்று விட்டான். அவனுக்கு அவ்வளவு திமிரா? சிந்தாமணியின் அபூர்வ சக்தியினால் அவன் அனைத்தையும் அழித்து விடுவான். இந்த பிரபஞ்சத்தையும் மனிதர்களையும் உயிரினங்களையும் அனைத்தையும் அழித்து விடுவானே. பிரபு, தங்களால் மட்டுமே இந்த அகில உலகத்தையும் காக்க இயலும். பிரபு, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் முனிவரே, அந்த மணி உங்களிடம் நிச்சயம் திரும்பி வரும். மிக்க நன்றி பிரபு. மணி எங்கே போனது? என்னது மணி? எனது சிந்தாமணி எங்கே? இந்த சிந்தாமணி இருக்கும் வரையில் என்னை யாராலும் ஏதும் செய்ய இயலாது. முதலில் அந்த கபில முனிவரை நான் கொல்ல வேண்டும். அதன் பின்னர் நான் கைலாசம் சென்று அனைத்து தேவர்களையும் அழிப்பேன். சேனாதிபதி, நாம் தாக்குதலை எப்பொழுதே நடத்தப் போகிறோம். நம்முடைய படைகளை உடனடியாக தயார் செய்யுங்கள். எங்கே செல்கிறாய் கடாசுரா? உன்னுடைய மரணம் இங்குதான் எழுதப்பட்டு இருக்கிறது. நீ எதற்காக இவ்வளவு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? வா பாலகணேசா, நீ இங்கு வந்தது மிகவும் நல்லதாகிவிட்டது. ஏனென்றால் என்னுடையதல்ல, உன்னுடைய மரணமே இங்கு நிகழப் போகிறது. அதுவும் என்னுடைய கையால். யாருடைய மரணம் நிகழப் போகிறது என்று காலமே தீர்மானிக்கட்டும். என்ன வேடிக்கை பார்த்துக் கொண்டு? உடனே அனைவரும் வாருங்கள், இந்த பாலகனை கொல்லுங்கள். கடாசுரா,
நீ அந்த சின்ன மணியை என்னிடம் கொடுத்து விடுகிறாயா, அல்லது நான் உன்னை கொன்றுதான் அதை எடுக்க வேண்டுமா? கூறு, கொடுக்கிறாயா அல்ல கொல்ல வேண்டுமா? இது அற்புத சக்தி வாய்ந்த சிந்தாமணி. இதனுடைய அற்புத சக்திகளுக்கு முன்னால் நிறுத்து கடாசுரா. அந்த சிந்தாமணி என்னுடையதுதான். அதை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அதை கொடுக்க போகிறாயா அல்லது உன்னை கொல்ல வேண்டுமா? உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது, புரிந்ததா? கடாசுரா, எனக்கு மிகவும் பசிக்கிறது. என்னுடைய நேரத்தை வீணாக்காதே. குடிக்கிறாயா அல்லது உன்னை கொல்லவா? முடியாது, முடியாது, முடியாது. என்ன செய்ய முடியுமோ செய்து கொள். கடைசியாக உன்னிடம் கேட்கிறேன், கொடுக்கிறாயா அல்லது உன்னை கொல்லட்டுமா? உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. நான் தான் உன்னை கொல்ல போகிறேன். அதன் பிறகு உனது தாயையும் சிவபெருமானையும் கொள்வேன். நான் அமரன். கடாசுரா, அந்த மணியை கொடுத்து விடு. கொடுக்க மாட்டேன் பாலகணேசா. நான் நிச்சயம் திரும்ப வருவேன். அப்பொழுது உன்னையும் உனது தந்தை சிவபெருமானையும் கொல்லுவேன். வேண்டாம் பாலகணேசா, அதற்கு நான் தகுதியானவன் அல்ல. இந்த சிந்தாமணியை திரும்ப பெற நான் விரும்பவில்லை. தயை கூர்ந்து இதை தாங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஏன் முனிவரே? பிரபு, இது வேறு யாருடைய கையிலாவது கிடைத்து விட்டால் இதை தவறாக பயன்படுத்துவார்கள். அது மட்டுமின்றி மறுபடியும் ஆசிரமத்திலிருந்து இது காணாமல் போய்விட்டால் அதன் பின்பு என்னால் என்னை மன்னித்துக் கொள்ளவே இயலாது. சரி முனிவரே, உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன். கூறுங்கள் பாலகணேஷ். பாலகணேஷ்.
பிடியுங்கள், என்னை பிடியுங்கள். பிரபு நம்மை மிகவும் அதிகமாக ஏளனம் செய்கிறார். இம்முறை அவரை எப்படியாவது நாம் பிடித்தாக வேண்டும். எனக்காக சக்கர வியூகம் போடுகிறீர்களா? பிரபு ஏன் நம்மை ரகசியமாக பார்க்கிறார்? மோஷிகா, அவரை பிடி! மீண்டும் தப்பித்து விட்டேன். மோஷிகா, ஒவ்வொரு முறையும் உன்னால் தான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். மன்னித்து விடுங்கள் நந்தி அவர்களே, எனது கவனம் சிதறியதற்கு பின்னால் ஒரு காரணம் உள்ளது. என்ன காரணம்? அது வந்து அந்த மரத்திற்கு பின்னால் நான் கார்த்திகேய பெருமானை கண்டேன். அவரோ ரகசியமாக நம்மை பார்த்து கொண்டிருந்தார். அது வினோதமானதல்லவா? உன்னுடைய எந்த சாக்குகளும் இப்பொழுது பிரயோஜனப்படாது மூஷகராஜா. நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை பிடிக்கும் வரை உங்கள் யாரையும் நான் விட போவதில்லை. வாருங்கள், என்னை பிடியுங்கள், பிடியுங்கள். இதற்கெல்லாம் காரணம் நீதான் மோஷிகா. ஒருவேளை இம்முறையும் நீ பிரபுவை பிடிக்கவில்லை என்றால் உன்னை நான் மரத்தில் தலைகீழாக தொங்க விட்டு கீழே தீ வைத்து விடுவேன். ஐயோ, தலைகீழாக தொங்க விட்டு கீழே நெருப்பா? வேண்டாம் வேண்டாம், நானே அவரை பிடித்து விடுகிறேன். நன்றாக பிடித்து விட்டேன். இனி மரத்தில் தலைகீழாக தொங்க வேண்டியதில்லை, நெருப்பிலும் காய வேண்டியதில்லை. வெகு நேரம் விளையாடி விட்டோம், சீக்கிரமாக குளிக்க வேண்டும். அம்மா நம்மை இப்படி பார்த்தால் கண்டிப்பார். கணேசா, என்ன இதெல்லாம்? அது வந்து அம்மா, நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம், இப்பொழுதே குளித்து விடுகிறோம். பரவாயில்லை மகனே. அம்மா, என்ன நேர்ந்தது? ஏன் வருத்தமாக இருக்கிறீர்கள்? உன்னிடம் மறைக்க என்ன இருக்கிறது கணேசா? யுத்தம் முடிந்து வந்த பிறகு எப்பொழுதும் கார்த்திகேயன் முதலில் ஓடி வந்து என்னை அரவணைப்பான். என் கையால் நான் செய்து கொடுக்கும் மோதகத்தை சாப்பிடுவான். ஆனால் இம்முறை ஹம்சாசுரனை அழித்த பிறகு திரும்பி வந்து அவன் அப்படி எதுவுமே செய்யவில்லை. பார்த்தீர்களா, நான் அப்பொழுதே கூறினேனே, நான் கார்த்திகேய பிரபுவை பார்த்தேன் என்று. அவன் தங்களையும் சந்திக்கவில்லை, என்னையும் சந்திக்கவில்லை. இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் அம்மா? நிச்சயமாக அவன் சோர்வடைந்திருப்பான். என்ன இருக்கிறது கார்த்திகேயா? எனது வம்சாவளி இந்த உலகத்தையே ஜெயிச்ச பிறகும் சிவனிடமும் அவனது குடும்பத்திடமும் தோர்த்து போகிறது. ஏனென்றால் எங்களிடம் ஒன்று இருக்கிறது அம்சாசுரா, மிகவும் சக்தி படைத்தது. அது எங்களிடம் இருக்கும் வரை யாராலும் எங்களை வெல்ல முடியாது. தம்பி, பார்த்தீர்களா? அனைவரும் பார்த்து கொண்டீர்களா? நான் தான் அப்பொழுதே கூறினேனே கார்த்திகேயன் வந்து விட்டார் என்று. அதுதான் தெரியுமே, ஒரு முறை கூறியதை எத்தனை முறை கூறுவாய் மோஷிகா? இன்னும் ஒரு முறை கூட. உன் சிரிப்பை நிறுத்து, அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள், நான் சோர்வடைந்திருக்கிறேன். பிரபு, நான் சரி. கார்த்திகேயா, நீ நன்றாக ஓய்வெடுத்துக்கொள், நாங்கள் புறப்படுகிறோம். மற்றவர்களுக்கு இதை பற்றி ஏதும் தெரிவதற்கு முன்னால் அந்த சக்தி படைத்த பொருளை நான் எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும். எனக்கு தோன்றுவதுதான் உங்கள் அனைவருக்கும் தோன்றுகிறதா? ஆம், இன்று கார்த்திகேய பிரபு மிகவும் வினோதமாக நடந்து கொள்கிறார். இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் பிரபு? அட பிரபு, எங்கிருக்கிறீர்கள்? தாங்கள் எதற்காக நின்று விட்டீர்கள்? நந்தியாரே, இது அம்மா உறங்கும் நேரம். நாம் விளையாடும் பொழுது சத்தம் கேட்கும், அதை கேட்டால் அம்மா எழுந்து விடுவார். அதனால் இன்று நாமும் தூங்கிவிடலாம்.
அனைவரும் உறங்க போகிறார்கள். இதுதான் சரியான நேரம். அனைவரும் அவர்களின் செவியை இங்கு கொண்டு வாருங்கள். தாங்கள் கூறுவது போலவே செய்கிறோம் பிரபு. வாருங்கள் வாருங்கள், அனைவரும் ஒளிந்து கொள்வோம். சர்வசக்தியும் படைத்த அந்த பொருள் என் கையில் கிடைத்து விட்டாலே போதும், நான் அனைவரையும் புரட்டி போட்டு விடுவேன். ஆனால் அதை நான் எங்கே தேடுவது? தம்பி, நீ இதைத்தானே தேடிக் கொண்டிருக்கிறாய். நீங்கள் எப்படி இங்கே? நீங்கள் தூங்க சென்றீர்களே. அது எப்படி உனக்கு தெரிந்தது கார்த்திகேயா? இவர்கள் அனைவரிடம் நீ கூறும்பொழுது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மற்றவர் பேசிக் கொண்டிருப்பதை ஒட்டு கேட்பது என்பது மிகவும் தவறான விஷயம் கார்த்திகேயா. அது சரி, இதைத்தானே தேடிக் கொண்டிருந்தாய்? இந்த மோதகத்திற்குள் தான் நம்முடைய அம்மா அந்த அனைத்து சக்திகளையும் படைத்த பொருளை வைத்திருக்கிறார். இதை நாம் உண்ட பிறகு யுத்தத்திற்கான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதில் அனைத்து சக்திகளும் இருக்கிறதா? ஆம், இதைத்தான் நான் தேடிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது போர் பயிற்சிக்கு நான் தயாராக இருக்கிறேன் கணேசா. நீயும் நானும் சகோதரர்கள் என்பது உண்மைதான் கணேசா, ஆனால் நீ என்னை தோக்கடித்து காட்டு பார்க்கலாம். கார்த்திகேயா, உன்னுடைய விருப்பம் இதுவானால் அது நிச்சயமாக நிறைவேறும். ததாஸ்து. அண்ணா! அண்ணா! கார்த்திகேயா, நீ இங்கிருக்கிறாய் என்றால் பிறகு அங்கிருப்பது யார்? இது என்ன இப்படி ஒரு கேள்வி? அவன் கார்த்திகேயன் இல்லை. இல்லை, நான் தான் உண்மையானவன். இல்லை, நான் தான் உண்மையானவன். நீ ஒரு மாயாவி, நான் உண்மையானவன், நீ தான் மாயாவி. அம்சாசுரனை வதம் செய்ய சென்றது யார்? நான் தான் சென்றேன். நான் தான் அவனை வதம் செய்தேன். பகம், அகம் என்ன கூறுகிறான் என்று கேட்டு கூறு. அவன் என்ன சொல்கிறான்? பிரபு, அவன் கூறுவது என்னவென்றால், இந்த நிலைமையில் உண்மையையும் பொய்யையும் கண்டுபிடிப்பது நடக்காத காரியமாகும். நடக்காது என்ற வார்த்தை என்னுடைய அகராதியிலேயே கிடையாது அகம். இதற்கும் என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது. நீங்கள் இருவரும் இப்பொழுது ஒருவரோடு ஒருவர் போர் புரிய வேண்டும். யார் வெற்றி அடைகிறாரோ அவர்தான் உண்மையான கார்த்திகேயன். நீங்கள் இருவரும் தயாரா? தயார், நானும் தயார். தாங்களே அறிவீர்கள், கார்த்திகேயனுக்கு எதுவும் நேராது. எதற்காக என் உருவத்தில் வந்தாய் கூறு? ஒரு சக்தி வாய்ந்த பொருள் உன் குடும்பத்தில் இருக்கிறது என்று என் தந்தையிடம் கூறிக்கொண்டிருந்தாய். அதை நான் ஒட்டு கேட்டேன். அதை எடுத்துச் செல்லத்தான் நான் வந்தேன். நீ மல்யுத்தம் செய்வதை கண்டேன். அதனால் உன் உருவத்துக்கு மாறி இங்கே வந்தேன். ஆனால் அந்த சக்தி வாய்ந்த பொருளை நான் ஏற்கனவே உண்டு விட்டேன். அப்படியிருந்தும் நீ எப்படி என்னை வென்றாய்? சக்தி வாய்ந்த பொருளை உண்டாயா? நான் அனைவரிடம் நம்பிக்கை, தைரியம், அதற்கு பிறகு மனிதாபிமானத்தை பற்றி பேசினேன். இவை அனைத்தும் என் குடும்பத்தோடு இருக்கும் வரை எந்த தீய சக்தியாலும் எங்களை அழிக்க முடியாது. ஆனால் நீ உண்டது என்ன? அவன் பொய்யை உண்டான் சகோதரா. ஆரம்பத்திலேயே இவனுடைய பொய்யை பற்றி நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். அதனால் அனைத்தையும் விட சக்தி வாய்ந்த பொருள் என கூறி நான் அவனுக்கு மோதகத்தை கொடுத்து விட்டேன். என்ன, சங்காசுரனையை ஏமாற்றி விட்டீர்களா? நீ ஓய்வெடுத்துக் கொள் கார்த்திகேயா. இனி இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
என்ன, பகலிலே நட்சத்திரம் தெரிகிறதா? இப்பொழுது உண்மையான நட்சத்திரங்களும் தெரியும். உங்களை போல பிள்ளையை பெற்றெடுக்க நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். அம்மா, நீங்கள் செய்த மோதகத்தை எல்லாம் சங்காசுரன் உண்டு விட்டானா? இப்பொழுது என்ன செய்வது? நாங்கள் பட்டினியாக இருக்க வேண்டுமா? கணேசா, ஒரு தாய் தன் குழந்தையை எப்பொழுதும் பட்டினியோடு இருக்க விட மாட்டாள். இப்பொழுதே மோதகம் செய்து தருகிறேன். பகம் பிரபு, இவன் கூறுவது என்னவென்றால், இவன் இப்பொழுது நந்தியுடைய மிக அழகான சிலையை வடிவமைத்திருக்கிறானாம். நந்தியுடைய சிலையா? அகம், உனக்கும் நந்தியாருக்கும் போன ஜென்மத்தில் பகை ஏதும் இருக்கிறதா? எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அற்புதம் பிரபு, தாங்கள் செய்துள்ள மோதகங்கள் மிகவும் அழகாக உள்ளன. தாங்கள் செய்திருக்கும் மோதகங்களை பார்க்கும் பொழுது என் வயிற்றில் மூஷகம் ஓடுகிறது பிரபு. வயிற்றில் மூஷகமா? ஆனால் மூஷகன் இங்கு இருக்கிறானே. அதுதானே பிரபு, பசி பொறுக்காமல் வெக்கத்தை துறந்து விட்டு அது வயிற்றை விட்டு வெளியே வந்து விட்டது. ஏதேனும் செய்யுங்கள். இங்கு அருகில் கௌதம ரிஷியின் ஆசிரமம் இருக்கிறது. அங்கே நமக்கு உணவு கிடைக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. என்னோடு வாருங்கள். நறுமணமே இவ்வளவு பிரமாதமாக இருக்கிறதே, உணவு எப்படி இருக்கும்? வணங்குகிறேன் தாயே. அட பாலகணேசா, தாங்களா? வாருங்கள், என்ன விசேஷம்? தாயே, பசிக்கிறது, உணவு ஏதாவது கொடுங்களேன். மன்னிக்க வேண்டும் பிரபு, நான் உணவு சமைக்கவில்லை. இறைவனுக்கு பிரசாதம் சமைக்கிறேன். இது பூஜை முடிந்த பிறகுதான் தங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தாங்கள் சற்று சமயம் கொடுத்தால் பூஜைக்கு பிறகு நான் சமைத்துக் கொடுக்கிறேன். ஆனால் தாயே, எனக்கும் என் நண்பர்களுக்கும் மிகவும் பசியாக உள்ளது. எங்களால் காத்திருக்கவே முடியாது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. அட, இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. முனிவர் தங்களை வெளியே அழைத்திருந்தார். வெயிலில் பசியோடு வந்ததால் அதை கூற மறந்துவிட்டேன். அப்படியா? அவர் என்னை அழைத்தாரா? ஆனால் அவர் தவத்தில் அல்லவா இருக்கிறார்? வாருங்கள் வாருங்கள், வேகமாக அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள், இங்கிருந்து ஓடிவிடலாம். ஆனால் பிரபு, இது நந்தி அவர்களே, எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். முதலில் வயிற்றை நிரப்பிக் கொள்ளலாம், பிறகு யோசிக்கலாம். ஆனால் பாலகணேசன் ஏன் அப்படி கூறினார்? ஐயோ இறைவனே, பாலகணேசா, தாங்கள் செய்தது தவறான செயல். தாங்கள் என்ன தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு சிறுவன் தங்கள் மனைவியை ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டான். இது தெரியாமல் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே. இப்பொழுது என்ன நேர்ந்து விட்டது அகல்யா? எதற்காக என் தவத்தை கெடுத்தாய்? பரமசிவன் பார்வதி அவர்களுடைய புதல்வன் பாலகணேசனும் நண்பர்களும் வந்திருந்தார்கள். பாலகணேசனின் குறும்புத்தனம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அவருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். ஓம் நம சுவாக.
அற்புதம் பிரபு. தாய் அகல்யாவின் கரங்களின் பக்குவமே பக்குவம்தான். அதனால் தான் கேட்காமலே இவை அனைத்தையும் கொண்டு வந்து விட்டோம். ஆம், ஆனாலும் பிரபு, நாம் தாய் அகல்யாவின் அனுமதி பெற்றுதான் இந்த உணவை கொண்டு வந்திருக்க வேண்டும். என் தாயிடம் கூட நான் எப்பொழுதும் இப்படித்தானே செய்வேன். தாயிடம் இப்படி குறும்புத்தனம் செய்வது குற்றம் கிடையாது நந்தி அவர்களே. இல்லை பிரபு, நந்தியார் கூறுவது சரி என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நான் இந்த உணவை அருந்த மாட்டேன். ஏன் அனைவரும் இப்படி அஞ்சுகிறீர்கள்? கௌதம முனிவர் உங்கள் அனைவரின் கழுத்திலும் வாளை வைத்து விட்டாரா என்ன? முனிவரே, தாங்கள உயர்ந்த அறிவை பெற்ற பிறகும் தாங்கள் இப்படி திருடியிருக்கிறீர்களே. அப்படி இல்லை முனிவரே, இது திருட்டுத்தனமாகாது, தாயிடம் செய்யும் குறும்புத்தனம். எதுவாக இருந்தாலும் பாலகணேசா, தாங்கள் செய்த செயல் குற்ற செயலில் தான் வரும். இதற்கான தண்டனை தாங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். அதுவும் தங்களின் தாயார் கரங்களில் தான். இனி என்ன நடக்க போகிறது? இப்படியெல்லாம் நடந்து விட்டது என்று பார்வதி அன்னையாருக்கு தெரிந்து விட்டால் எங்கள் அனைவரின் கதியும் அதோ கதிதான். இல்லை முனிவரே, நிச்சயம் தாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். என் மகன் பாலகணேசன் நிச்சயமாக திருட மாட்டான். தாங்கள் ஜெகத் ஜனனி தானே, நீங்களே அந்த காட்சியை பாருங்கள் தாயே. நான் கூறுவது உண்மையா இல்லையா என்று தெரிந்து கொள்ள. அப்படி என்றால் என் மகன் செய்த தவறுக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் முனிவரே. நான் தங்களுக்கு இப்பொழுது வாக்குறுதி அளிக்கிறேன், இனி இது போன்ற தவறு நடக்காது. இதைத்தான் தாயே நானும் விரும்புகிறேன். நான் வருகிறேன். அம்மா, விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பசி ஏற்பட்டு விட்டது. ஆனால் நான் தாய் அகல்யாவிடம் கேட்டேனே, அவர் உணவு கொடுக்கவில்லை. அவர் உணவு கொடுக்கவில்லை என்றால் நீ திருடி விடுவாயா? இல்லை அம்மா, நான் திருடவில்லை. தாய் அகல்யாவிடம் குறும்புத்தனம் செய்தேன். போதும் பாலகணேசா, இனி நீ கூறுவது எதையும் கேட்க நான் தயாராக இல்லை. இன்று நான் உனக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப் போகிறேன். அதன் பிறகு நீ தவறியும் கூட எந்த குறும்புத்தனமும் செய்ய மாட்டாய். அம்மா, என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? கூறுங்கள் அம்மா. அம்மா, 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 பதில் கூறுங்கள் அம்மா. என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? பதில் கூறுங்கள் அம்மா. அம்மா, கூறுங்கள் அம்மா, எங்கே அழைத்து செல்கிறீர்கள் அம்மா? அடடா, இது இருட்டறையாயிற்று. அம்மா, தாங்கள் ஏன் என்னை இங்கே அழைத்து வந்தீர்கள்? எதற்காக என்னை கட்டி போடுகிறீர்கள் அம்மா? சிறிது நேரம் இங்கேயே இருந்தால் உன் மூளை சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேண்டாம் அம்மா, என்னை இங்கு விட்டு செல்லாதீர்கள். என்னை அழைத்து செல்லுங்கள். இனி இவ்வாறான தவறை நான் செய்ய மாட்டேன். அம்மா, கதவை திறங்கள் அம்மா. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து பிரபுவை விட்டுவிடுங்கள் தாயே. அவர் செய்த தவறில் எங்கள் பங்கும் உள்ளதே தாயே. நான் அறிவேன், உங்கள் அனைவருடைய நட்புதான் என் மகன் பாலகணேசனை கெடுத்துவிட்டது. நிச்சயமாக நீங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அவனை திருட சொல்லி தூண்டியிருப்பீர்கள். சென்று விடுங்கள் இங்கிருந்து, இல்லையேல் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது. தொண்டை வற்றிவிட்டதே. தண்ணீர் அம்மா, தண்ணீர். நீயா? நீ எப்படி இங்கே? நான் தான் உன்னை அங்கே கட்டி. அம்மா, இங்கே யாரும் இல்லையே, என்ன அது? ஒருவேளை என் பிரமையாக இருக்குமோ? இல்லை, வேறு ஏதேனும் இங்கே இருக்கிறதா? அம்மா, மோதகம் கொடுங்கள். என்ன நடக்கிறது என்னை சுற்றி? எங்கு திரும்பினாலும் எனக்கு ஏன் பாலகணேசனை தெரிகிறான்? என்ன நேர்ந்தது அம்மா? என்னை கட்டி போட்டது வருத்தமாக இருக்கிறதா? அதனால் தான் மீண்டும் மீண்டும் என்னை காண வருகிறீர்களா? நான் நலமாக இருக்கிறேனா என்று பார்க்க வந்தீர்களா? கூறுங்கள். பாலகணேசா, ஏன் இப்படி என்னோடு நீ விளையாடுகிறாய்? நான் ஒன்றும் விளையாடவில்லை அம்மா, இதுதான் உண்மை.
நான் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறேன். சுற்றி வளைத்து பேசாதே கணேசா, உண்மை என்னவென்று எனக்கு கூறு. உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் கட்டை முதலில் அவிழ்த்து விடுங்கள். பட்டவனாக இருந்தாலும் தன் தாயை விட அவன் பெரியவன் கிடையாது. தாங்கள் தான் எனக்கு அஸ்திவாரம் அம்மா. அகல்யாவின் சமையல் அறையில் இருந்து நீ உணவை எடுத்து சென்ற அந்த தருணம் மிகவும் நல்ல தருணமாகும். அது மட்டும் நடந்திருக்காவிடில் என் மகனுடைய இந்த காட்சி சுரூபத்தை என்னால் கண்டிருக்கவே முடியாது. சரி சரி, கைகளை சுத்தம் செய்து கொண்டு வா, நம் மோதகங்களை எடுத்து வைக்கிறேன். ஏன் அனைவரும் அப்படி சிலை போல் நிற்கிறீர்கள்? செல்லுங்கள், அனைவரும் கரங்களை சுத்தம் செய்து கொண்டு வாருங்கள். தாயே, தாங்கள் மிகவும் நல்லவராவீர். அது சரி, மீண்டும் வெண்ணெய் தடவ ஆரம்பித்து விட்டீர்களா? நீங்கள் இருவரும் யார்? எதற்காக எனது உறக்கத்தை கெடுக்கிறீர்கள்? என்னுடைய பெயர் மது. இவன் தான் கைதா ஜெகநாதா. நாங்கள் இருவரும் உங்கள் தேகத்தில் இருக்கும் அழுக்கால் உருவானவர்கள். அதற்கு என்ன வேண்டும் உங்களுக்கு? உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய அனைத்து சக்திகளும் எங்களிடம் இருக்கிறது விஷ்ணு. இனி இந்த ராஜ்யம் எங்களுக்கே சொந்தம். ஊடர்களே, நினைவிருக்கட்டும், என்னால் உங்களை அழித்து விட முடியும். விஷ்ணு, மரணம் எங்களுக்கு அல்ல, உன்னுடைய மரணம் தான் எங்களது கரங்களில் உள்ளது. உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கிறது? பொறுங்கள், உங்களுக்கு இப்பொழுதே பாடம் கற்றுக் கொடுக்கிறேன். நிறுத்துங்கள் துஷ்டர்களே. நம்ப முடியவில்லை, இவர்கள் சுதர்சன சக்கரத்தையே தோற்கடித்து விட்டார்களே. நான் உடனடியாக உதவி கேட்டு பாலகணேசனை தான் நாட வேண்டும் போல் இருக்கிறது. இவர்களின் விதி அவன் கரத்தால் முடிய வேண்டும் என்று இருக்கிறது. என்னை இவன் ஓடிவிட்டான், நாமும் பின்தொடரலாம். அங்க பாருங்களேன், அழகாக உள்ளதல்லவா? ஆம், கூறுகிறேன் பிரபு, கூறுகிறேன். அவன் கூறுகிறான் பிரபு, பல நாட்களாக சுவாரஸ்யமாகவும் விசேஷமாகவும் எந்த வேலையும் செய்யவில்லையாம். அதனால் அவனுக்கு எதுவும் சுவாரஸ்யமாக இல்லையாம். ஆனால் அகம், நீ எவ்வளவு குறைவான வார்த்தையை வைத்து எப்படி இவ்வளவு பேசுகின்றாய்? இன்றும் இந்த விஷயம் என்னை ஆச்சரியப்படுத்துகின்றது. நீ எதுவும் கூறாதே அகம், எதுவும் கூறாதே. நீ கூறிய வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்குள் நான் களைத்து போய்விடுகிறேன்.
அவர்களுக்கு அவ்வளவு துணிச்சலா? வரட்டும் அவர்கள், அவர்களுக்கும் தொல்லை கொடுத்துதான் நான் அவர்களை அழிப்பேன். அகம், நீ ஏதாவது சுவாரஸ்யமாக ஒன்றை செய்வதற்கு உனக்கு கிடைத்து விட்டது. அனைவரும் இங்கே வாருங்கள். சரியா? சரி பிரபு. இங்குதான் ஒளிந்து கொண்டிருக்கிறாயா நீ? உன் கடைசி மூச்சுக்காற்றை எண்ணிக்கொள் விஷ்ணு. யார் இவன் இங்கே? எலும்பு கூடு, யார் நீ? உனக்கு இப்பொழுது என்ன வேண்டும்? நீ என்ன கூறுகிறாய் என்று புரியவில்லை, தெளிவாக கூறு. நீ எதுவாக இருந்தாலும் தெளிவாக கூறு. என்று எதை கூறுகிறாய்? அடே, இவனை முதலில் இங்கிருந்து செல்ல சொல், எனக்கு மிகுந்த கோபம் வருகிறது. அதாவது நான் இவனிடம் என்ன கூறினேன்? அடே அகம், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆமாம், நீங்கள் இருவரும் யார்? நாங்கள் யாராக இருந்தால் என்ன? உனக்கு இந்த ஐயையாவை தெரியுமா? ஆம், இவன் பெயர் அகம், என்னுடைய நண்பன். ஏன், என்ன நேர்ந்தது? என்ன நேர்ந்ததா? என்ன என்ன நேர்ந்ததா? இந்த யாயாயோ எங்கள் மூளையை குழப்பி விட்டான். மீண்டும் பேசுகிறாயா? நீ வாயை மூடிக்கொண்டிரு. அடடா, பகமும் இப்பொழுது இங்கில்லையே, இவன் என்ன கூறினான் என்று எப்படி தெரிந்து கொள்வது? யார் பகம்? பகம், இவன் பேசுவது அவனுக்குத்தான் புரியும். சரி சரி, கொஞ்சம் புறாகம், பகம் வந்துவிடட்டும், பிறகு பேச. நீ மூடுவாய். அடடா, எதற்காக இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய்? ஐ, நீ யார் நடுவில்? நான் தான் பகம். நான் உணவு கொண்டு வருவதற்காக சென்றிருந்தேன். எனக்கு மிகவும் பசிக்கிறது. போலாம் அகம், பிரிங்கி வா, உணவருந்தலாம். நீங்கள் இருவரும் கூட வந்து உணவருந்துங்கள். வெறும் வயிற்றோடு இருப்பது நல்லது கிடையாது. சரி வா, உணவருந்தலாம். என்ன போலாம், சற்று அமைதியாக இங்கே இரு. நான் விஷ்ணுவை முதலில் கொல்ல வேண்டும். நீங்கள் இருவரும் எங்களுக்கு தொல்லை தருவது நிறுத்திக் கொள்ளுங்கள். எங்களுக்கு தேவையின்றி தொல்லை கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு உணவு வேண்டாம். நாங்கள் விஷ்ணுவை கொல்ல வேண்டும், அதன் பிறகு நாமும் இறந்து போக வேண்டும். இரு இரு இரு, என்ன கூறினாய் நீ? நாம் இருந்து போக வேண்டுமா? நாம் இருந்து போக வேண்டுமா? எங்களை கொல்பவர் யார்? எதுவும் பேசாதே. அட, இவன் ஆரம்பத்திலிருந்தே கூறிக்கொண்டிருக்கிறான், நீங்கள் சாக வேண்டும். பாலகணேசர் உங்களை கொன்று விடுவார். ஆனால் உங்களால் இந்த சின்ன விஷயத்தை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அகம் எவ்வளவு நேரமாக தொண்டை கிளியே கட்டி கொண்டிருக்கிறான்! என்ன கேட்க வைக்க வேண்ட சிரிப்பு! யார் என்னை கொள்வார்கள்? யார்? யாராலும் எங்களை எளிதில் கொள்ள முடியாது. இனிமேல் நீ பேசினால் நிச்சயமாக அதற்கே நான் இறந்து விடுவேன். முதலில் கேள். யாராலும் எங்களை கொல்ல முடியாது. இதோ பார், உன் நாடகத்தை தற்பொழுதே நிறுத்திக்கொள். இதற்கு மேல் யாரேனும் ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த விஷ்ணுவுக்கு முன்னால் பேசுபவனை கொன்று விடுவேன். இப்பொழுது நீ பேச வேண்டியது அவசியமா? பகம், என்ன கூறினான் அவன்? இவன் கூறுகிறான், அங்கே பார் என்று, நந்தியும் மூசக்கும் வருகிறார்கள். வா நந்தி, வா மூசக், இருவரும் உணவருந்துங்கள். அதன் பிறகு பாலகணேசர் இவர்களை கொல்ல வேண்டும். அதன் பிறகு நிறைய வேலை இருக்கிறது, செய்ய வேண்டும். யார் இவர்கள்? மறந்து விட்டேனே, அதை கேட்கவே நான் மறந்து விட்டேனே. யார் நீங்கள் இருவரும், கூறுங்கள். நாங்கள் விஷ்ணுவின் அரண்மனையில் இருந்து வருகிறோம். பொறுமை, கூறுகிறேன் கூறுகிறேன், அழ வேண்டாம். வேகத்தில் உள்ள அழுக்கிலிருந்து உருவானவர்கள் என்று இவன் கூறுகிறான். நாற்றம் பிடித்தவர்களா நீங்கள்? அப்படி என்றால் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு தொல்லை கொடுத்த தீர்வீர்களா? பாருங்கள், நாங்கள் விஷ்ணுவை கொல்ல வேண்டும், வழிவிடுங்கள். அதன் பிறகு நாங்கள் சென்று விடுவோம். வழிவிடுங்கள். ஆஹ்,
விஷ்ணு தேவனை தங்களால் கொல்லவே முடியாது. அவன் தான் கூறினானே, மறந்து விட்டீர்களா? ஏனென்றால் அதற்கு முன்பே பாலகணேசன் உங்களை கொன்று விடுவார். இன்னும் கூறு, ஏன் நிறுத்திவிட்டாய்? இன்னும் கூறு. இப்பொழுது எங்கள் விருப்பமே உண்மையிலேயே அந்த பாலகணேசன் வந்து எங்களை கொல்ல வேண்டும். ஏனென்றால் இவனுடைய கேட்க வேண்டாமே. என்ன நடந்தது? இவன் கூறுகின்றான், மேலே பாருங்கள் என்று. என்னுடைய பக்தர்கள் என்னிடம் மனதார ஏதாவது கேட்டுவிட்டால் நான் அவர்களுக்கு அதை அப்படியே கொடுத்து விடுவேன். என்ன, அவர்களுடைய பக்தி உண்மையானதாக இருக்க வேண்டும். நீங்கள் இருவரும் உண்மையான பக்தியோடு என்னிடம் கேட்டுவிட்டீர்கள். அதனால் உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன். ததாஸ்து. எவ்வளவு கஷ்டமாக உள்ளது பிரபு. நான் நாளை படிக்கட்டுமா? முஷிகா, நீ இப்பொழுதே படித்தாக வேண்டும். இல்லை என்றால் நந்தி தேவருக்கு கோபம் வந்துவிடும். அப்புறம் அவ்வளவுதான். முஷிக மகாராஜா, போன முறை நந்தி தேவருக்கு கோபம் வந்தப்ப எங்களை தலைகீழா கட்டி தொங்க விட்டுட்டாரு. நாங்க தப்பிச்சு வர ரெண்டு நாள் ஆயிடுச்சு. அமைதியாக இருங்கள் நந்தி தேவரே. அமைதி, அமைதி. அதீத கோபம் உடலுக்கு ஆகாது. நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன். சிவபெருமானே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்கள் எல்லோரையும், இந்த சிருஷ்டியையும் அந்த சிந்தூர் அசுரன் நாசம் செய்ய முயற்சிக்கிறான். உலகத்தில் மக்கள் அனைவரும் துன்பப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன, அந்த அசுரன் இப்பொழுது கைலாயத்தை தாக்க வந்து கொண்டிருக்கிறான். கைலாயத்திற்கா? அவனுக்கு அவ்வளவு திமிரா என்ன? சிவபெருமானே, அவன் என்ன கூறுகிறான் என்று தெரியுமா? தங்களையும் அவனுடைய கைதியாக்கி விடுவானா? என்ன, அப்படி அவன் கூறினான்? பிரபு, அந்த சிந்து அசுரனின் கதை இங்கு வரை பரவிவிட்டதா? தங்களிடம் பெற்ற வரத்தை தங்களுக்கு எதிராகவே பயன்படுத்த பார்க்கிறான் அவன். பெருமானே, இப்பொழுது நாம் என்ன செய்வது? தாங்கள் கவலைப்பட வேண்டாம், அவனை நான் பார்த்துக்கிறேன். கணேசா, ஆனால் அது பால கணேசனால் இதை முழுமையாக பூர்த்தி செய்ய இயலும். பிரபு, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் அன்னையாக இருப்பதனால் தான் இவ்வாறு கூறுகிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கே தெரியும் அல்லவா, தேவாதி தேவர்கள் அனைவரையும் விட தன்னுடைய அறிவு திறமையிலும் உடல் வலிமையிலும் குறைந்தவரல்ல என்று. பாலகணேசா, அந்த சிந்து கடுமையான தவம் புரிந்து வரமாக என்னிடமிருந்து அமிர்தத்தையும், பின்னர் சிவபெருமானிடமிருந்து சூரிய தேவனால் வழங்கப்பட்ட கவசத்தையும், அந்த கவசத்தை மகேந்திரரின் திருசூலம் துளைத்துவிடக் கூடாது என்ற வரத்தையும் பெற்றதால் அவன் இப்பொழுது அமரனாக மாறிவிட்டான். அந்த சிந்துவின் நாபியில் அமிர்த கலசம் ஒன்று உள்ளது.
அதைத்தான் சூரிய தேவரின் கவசமும் காத்து கொண்டிருக்கிறது. உள்ளிருக்கும் அந்த கலசம் உடைய வேண்டும். அப்படி உடைந்தால் அவனுக்கு மரணம் ஏற்படும். இப்படியாகத்தான் அவனை அழிக்க முடியும். நான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது இங்கு கணங்களும் இல்லையே, இவ்வளவு பெரிய சேனையை எப்படி எதிர்கொள்வது? கவலைப்பட வேண்டாம் தாயே, சிந்துவிற்கு நான் ஒருவனே போதுமானது. அது மட்டுமின்றி நான் அவன் பெற்ற வரங்களையும் அறிந்து கொண்டேன் அல்லவா. நான் வெற்றியுடன் திரும்புகிறேன் தாயே. எனக்கு தெரியும், வெற்றியுடன் வா மகனே. இத்தனை பெரிய சேனையா? அற்புதமான ஏற்பாடுதான் பிரபு. இது நமது சேனைகள் அல்ல, அந்த ராட்சசனின் சேனைகள். அட மூஷிகா, எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே. சிந்து, நீ செய்வது பெரிய தவறு. நீ பகவான் விஷ்ணுவையும் சிவபெருமானையும் கைது செய்ய வந்திருக்கிறாயா? ஏய் பாலகா, ஒழுங்காக உன் வீடு சென்று விடு. நான் அந்த சிவனையும் விஷ்ணுவையும் கைது செய்து பின் கொன்று விடுவேன். அதன் பிறகு இந்த கைலாயத்தை ஆண்டு அனுபவிப்பேன். நீ எனது நேரத்தை வீணடிக்கிறாய். துஷ்ட ராட்சசனே, இன்று உனக்கு கிடைத்திருக்கும் வரமே அவர்களால்தான். அவர்களை நெருங்க நினைத்தால் என்னை தாண்டிதான் செல்ல வேண்டும். அப்படியா? ஓர் பாலகன் தான் அவர்களது காவலனா? ஆமாம், முதலில் நீ யார் என்று கூறு. நான் தான் பால கணேசன். அந்த சிவனின் புத்திரனா நீ? மிகவும் நல்ல விஷயம்தான். ஆனால் பாலகனே, பார்த்தாயா என் சேனையை? இதனுடன் நீ மோத போகிறாயா? நீயோ தனியாக வந்திருக்கும் சிறு பாலகனாயிற்றே. உன் சேனைக்கு நாங்களே போதுமானவர்கள் தான். ஒரு சிறு மூஞ்சுரு, பலகீனமாக தெரியும் இரண்டு ராட்சசர்கள், அத்துடன் ஒரு வினோதமான பிராணி, இவர்களுடன் நீ உங்களுடன் மோத வேண்டும். நந்தி தேவரே, வேண்டாம். நான் கூறும் பொழுதும் உங்கள் கோபத்தை காமியுங்கள். சிந்து, இப்பொழுதும் ஒன்றும் தவறில்லை. உன்னுடைய தவறை சிவபெருமானிடம் கூறிவிட்டு இங்கிருந்து செல். இல்லை என்றால் உன் நிலைமை மோசமாகிவிடும். அடே பாலகா, உன்னால் மட்டுமல்ல உன் தந்தையினாலும் என்னை எதுவும் செய்துவிட இயலாது. முதலில் உங்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு பிறகு உன் தந்தையை கொல்கிறேன் பார். சிந்து, உனக்கு இவ்வளவு திமிரா? இந்த ராட்சசர்களை அடித்து தம்சம் செய்யுங்கள். முஷிகா, உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை. தாக்குங்கள். சித்தப்படியே செய்கிறேன் பிரபு. ஆஹ்!
இவர்களை எதிர்த்து நில்லுங்கள். ஏய் பாலகா, நீ அழித்திருப்பது எனது வெறும் சேனையைத்தான். ஆனால் நான் இன்னும் இருக்கிறேன், என்னுடன் மோதிப்பார். அடே பாலகா, நீ என்னை கொல்வது? நான் ஓர் அமரனாவேன், எனக்கு அழிவு என்பதே இல்லை. என்னுள்ள அந்த அமிர்தம் இருக்கும் வரை எனக்கு அழிவு என்பதே இல்லை. இல்லை, என்னை கொல்வாயா? என்னை கொல்வது என்பது உன்னுடைய கனவில் தான் நடக்கும். மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடு, இல்லை என்றால் என்னுடன் வந்து மோது. அப்படி மோதினால் உனக்கு அழிவு நிச்சயம். உன்னால் என்னை கொல்ல இயலாது, நான் அமரனாவேன். என்னிடம் பக்தர்கள் ஏதாவது கேட்டார்கள் என்றால் நான் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். ஆனால் அதில் உண்மை இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாகும். நீ உண்மையான பக்தியுடன் கேட்டிருக்கிறார், அதனால் நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். ததாஸ்து. பாலகணேசா, என்னிடம் அமிர்தம் இருக்கும் வரையில். அடே இரு, எனக்கு அது தெரியும், பகவான் விஷ்ணு அதை கூறிவிட்டார். அப்படியா? அப்படி என்றால் உனக்கு இதுவும் தெரியுமா? சூரிய தேவனால் கொடுக்கப்பட்ட இக்கவசம் சிவபெருமான் வைத்திருக்கும் சூலத்தால் கூட. அடே இரு இரு, எனக்கு தெரியும், சிவபெருமான் என்னிடம் இதையும் கூறிவிட்டார். நான் உன்னை கொன்று விடுவேன். நான் உன்னை நிச்சயம் கொல்வேன். என்னை நீ பின்னர் கொள்ளலாம், முதலில் உன்னை நீ காப்பாற்றிக்கொள். ஏனென்றால் சிவபெருமானிடம் வரம் பெற்ற போது இந்த திருசூலத்தை விடவும் வலிமையாக ஒன்று இருக்கிறது, அதை இந்த சூரிய கவசத்தை உடைக்க முடியும் என்பதை நீ கேட்க மறந்து விட்டாய். என்ன 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 சொல்கிறாய் நீ? என்னுடைய அஸ்திரம். இல்லை இல்லை, பால கணேசர், பால கணேசர், பால கணேசர். மகாதேவா, பிரபு, நந்தி என்னிடம் கூறியதெல்லாம் உண்மைதானா பிரபு? ஆம் பார்வதி, அனைத்தும் உண்மைதான். நாம் அனைவரும் மீனாஸ் மலையில் வசிக்கச் செல்கிறோம். காரணம்? மகாதேவா, காரணம் என்னவென்று கூறுங்கள். காரணம் இருக்கிறது. ரிஷி தக்ஷனுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி. வாக்குறுதியா? அது என்ன வாக்குறுதி தந்தையே? தக்ஷன் ரிஷி மற்றும் அவரோடு இருக்கும் குருமார்களுக்கெல்லாம் நாம் இங்கு இருப்பதால் பக்ராசுரன் ரிஷிமார்கள் மேல் தாக்குதல் நடத்துகிறான். அவர்களுடைய தவத்தை கலைக்க நினைக்கிறான் என்று தோன்றுகிறது. அதனால் நான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று என்னிடம் வாக்குறுதி வாங்கிவிட்டார்கள். என்ன அநியாயம் இது? தீயவர்களை தண்டிப்பதை விட்டுவிட்டு காப்பவர்களை தண்டிப்பதா? அப்படி என்றால் சுவாமி, நாம் நம் இருப்பிடத்தையே துறக்க வேண்டுமா? அம்மா,
தாங்கள் இதையெல்லாம் விடுங்கள். என் வயிற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். வேகமாக எனக்கு மோதகம் கொடுங்கள். மிகவும் நீண்ட பயணத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா? பயணமா? என்ன பயணம் மகனே? மினஸ் மலையில் நாம் வசிக்க வேண்டும் என்றால் அதற்கு உகந்த இடத்தை தேட வேண்டும் அல்லவா? சரிதானே தந்தையே? வர வர உனக்கு குறும்புத்தனம் அதிகமாக விட்டது பாலகணேசா. இதெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே. என் உண்மையான குறும்புத்தனத்தை இனி பார்க்க போகிறீர்கள். பாலகணேசா, வர வர நீ விடுகதை போட்டு பேச ஆரம்பித்து விட்டாயே, இப்பொழுது எந்த குறும்புத்தனத்தை பற்றி பேசுகிறாய்? குழந்தைகள் அவர்களுக்குள் பல ரகசியங்களை வைத்திருப்பார்கள் பார்வதி. அது அப்படியே இருக்கும் வரை நல்லது. சரிதானே கணேசா? செல் மகனே, வெற்றியோடு திரும்பி வா. கார்த்திகேயா, மினஸ் மலையை சென்றடைய என்னிடம் ஒரு அருமையான வழி உள்ளது. நாம் அனைவரும் அங்கே ஓடிச் செல்லலாமா? நீ கூறுவது போன்றே செய்யலாம். நான் தயார். அப்படி என்றால் சரி, நாம் இருவரும் அவரவர் வாகனத்தில் செல்லலாம். மற்றவர்கள் ஏதோ ஒரு வாகனத்தில் வந்து விடுங்கள். தங்களின் இந்த முடிவில் எனக்கு உடன்பாடு இல்லை பிரபு. அனைவரும் சோர்ந்து விடுவோம். இவன் இரண்டு விஷயங்களை கூறுகிறான். முதல் விஷயம், ஓடிச் செல்வதற்கு இவன் தயாராக இருக்கிறான். இரண்டாவது, நந்திக்கு ஏன் இவ்வளவு சோம்பேறித்தனம் என்று. கோபம் வேண்டாம் நந்தியாரே, ஓடிச் செல்ல தயாராக இருங்கள். வேலை முடிந்ததா? முடிந்தது பிரபு. மிக்க நன்று. ஒன்று, இரண்டு, மூன்று. கார்த்திகேயா, இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது அல்லவா? நீ கூறுவது சரிதான். இந்த இடத்தின் அழகு விரைவில் இதிகாசத்தில் இடம்பெற போகிறது. தாயார் கூறியது சரிதான். நீ அதிகமாக விடுகதை போட்டுதான் பேசுகிறாய். இல்லை, இது விடுகதை கிடையாது. நான் கூறியது அனைத்தும் முற்றிலும் உண்மை. அதோ பார். இப்படி திடீரென வந்து நம்மை முறைத்து பார்ப்பவர்கள் நண்பர்களாக இருக்க முடியாது, ஆனால் பகைவர்களாக இருக்க வாய்ப்புண்டு. பகைவர்களா? ஏன் இவர்களுக்கு தெரியாதா நம்மிடம் மோதினால்? செய்ய வேண்டியிருக்கும் போல இருக்கிறது. சரியாக கூறினாய். அடடா அற்புதம், இப்படி கூட ஒரு சண்டையில் நாம் வெற்றி பெற முடியுமா? வெறும் சக்தியும் பலமும் மட்டும் இருந்தால் போதாது, மூளையும் இருந்தால்தான் வெற்றி பெறலாம். சேவகர்களை வெற்றி கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை பாலகணேசா. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் பாலகணேசா? இந்த மீனஸ் மலையை நீ ஆக்கிரமிக்க நான் விட்டு விடுவேன் என்று நினைத்தாயா? அதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மலை முழுவதும் எனக்கு மட்டும் தான் சொந்தம். நான் உன்னை வரவேற்கிறேன் பக்ராசுரா, ஆனால் நீ இவ்வளவு சுலபமாக என் வலையில் விழுந்து விடுவாய் என்று நான் நினைக்கவில்லை. என்ன கூறுகிறாய்? புரியுமாறே உன்னிடம் கூறுகிறேன், மீனஸ் மலையில் எந்தவித அற்புத சக்தியும் கிடையாது. உன்னை இங்கே வரவழைப்பதற்காகத்தான் அவ்வாறு கூறினேன். என்னிடம் விடுகதை வேண்டாம் கணேசா, நேரடியாக கூறு. சரி, கூறுகிறேன் கேள். நான் தான் மூஷகன் மூலமாக மீனஸ் மலையில் அற்புத சக்திகள் இருக்கிறது என்று தர்ஷன் ரிஷியிடம் கூறுமாறு கூறினேன். அதை அடைய நான் செல்கிறேன் என்றும் கூறினேன். நான் அப்பொழுதே அறிவேன். இதை கேட்டவுடனே நீ இங்கு வந்து விடுவாய் என்று. இப்பொழுது நீயும் வந்து விட்டாய். செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு இங்கிருந்து சென்று விடு. மன்னிப்பா? நானா? அதுவும் உன்னிடமா? உங்கள் அனைவரையும் நான் எறும்பை நசுக்குவது போல் நசுக்கி விடுவேன். தாக்குங்கள்!
போருக்கு தயாராகுங்கள். சற்று பொறுங்கள் பிரபு, தாங்கள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீர்களா? நான் வாக்குறுதி அளிக்கிறேன், இம்முறை இந்த யுத்தத்தில் நான் பலத்தோடு சேர்த்து மூளையையும் பயன்படுத்துவேன். அப்படியே ஆகட்டும் நந்தி அரசே, தாங்கள் அவரோடு போரிட விரும்பினால் போரிடுங்கள். வெகு தூரம் பயணித்து வந்ததால் நானும் கார்த்திகேயனும் ஓய்வெடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். மிக்க நன்றி பிரபு. இவன் என்ன கூறுகிறான் பகம்? உன்னுடைய மூளையை மனதார பாராட்டுகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்பொழுதாவது இவனுக்கு புத்தி வந்தது. என்ன வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சென்று தாக்குங்கள், அனைவரையும் கொன்று விடுங்கள். சிவனுடைய வாகனம் நந்தி, அந்த வாகனத்தின் மேலே முதலாளியை சவாரிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். போர் புரியக்கூடாது, உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன். இவனை பார்ப்பதற்கே மிகவும் அருவறுப்பாக இருக்கிறதே. ஆனால் சாட்சாத் யமனுடைய சொரூபம் மகாதேவனின் வாகனம் நந்தியிடம் ஜெயிக்க முடியாது. நீ நலமாக இருக்கிறாயா? சிறுவர்களின் விளையாட்டு போதும், உங்களுக்கு துணிவிருந்தால் சகோதரர்கள் இருவரும் என்னுடன் மோதுங்கள். இருவரோடும் மோத வேண்டும் என்று எதற்காக ஆசைப்படுகிறாய்? என்னுடன் மட்டும் மோதிப்பார். அப்படியென்றால் வா, என்னை நீ மோதி வெற்றி கொள். இல்லையே, நான் உன்னையும் உன் சகோதரனையும் நண்பர்களையும் தந்தை மகாதேவனையும் தாய் பார்வதியையும் அனைவரையும் என் காலுக்கு கீழ் நசுக்கி கொன்று விடுவேன். வா, பந்து என்னை கொள். என்ன நேர்ந்தது? என் பக்தர்கள் மனதார ஏதாவது கேட்டுவிட்டால் அதை நான் அப்படியே அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். ஆனால் அவர்கள் கேட்பது உண்மையோடு இருக்க வேண்டும். நீ உண்மையான பக்தியோடு கேட்டு விட்டாய், ஆகையால் உன்னுடைய இந்த விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. உன்னை நான் சமாதானப்படுத்தி விடுவேன், ஆனால் அம்மாவிடம் எதுவும் கூறிவிடாதே. எனக்கு தெரியாமல் எங்கே செல்வாய், என்ன செய்வாய் கணேசா? ஒரு தாய்க்கு தன் குழந்தையை பற்றி அனைத்து விஷயங்களும் தெரிந்துவிடும். எதற்காக உன்னுடைய உயிரை பணையம் வைத்து இப்படி செய்தாய்? அம்மா, என் செவியை விடுங்கள், கிழிந்து விட போகிறது. நான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கோருகிறேன் மகாதேவா. மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். எங்களை காக்கும் பிரபுவை விட்டுவிட்டு அசுரர்களின் பேச்சை கேட்டுவிட்டேன். நாங்கள் செய்யவிருந்த மிகப்பெரிய பாவத்தில் இருந்து எங்களை பாலகணேசர் காப்பாற்றிவிட்டார். ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், குள்ளநரி, பாம்பு மற்றும் தீயவர்களை என்றுமே நாம் நம்ப கூடாது. சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் இவர்கள் அனைவரும் நம் அழிவிற்கு காரணமாகி விடுவார்கள். தாங்கள் ஒரு அறிவு கடல் பாலகணேசரே. பாலகணேசர், 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 பாலகணேசர்.